அடுத்ததாக சொல்லிக்காட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்துல வந்து ஒரு செல்வந்தர் பெரிய ஒரு செல்வந்தர் அவருக்கு வந்து அல்லாஹ் வந்து நிறைய தாராளமான வசதிகளை வாய்ப்புகளை செல்வத்தை வழங்கியிருந்தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அல்லாஹிடத்துல கொண்டு வரப்படுவார் அப்படி கொண்டு வரப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து அவருக்கு வந்து நினைவு ஊட்டுவான் அல்லாஹ் வந்து எப்படியெல்லாம் அவருக்கு வந்து அருள் செய்தான் அப்படின்ற தன்னுடைய அருட்கொடைகளை தான் அந்த மனிதருக்கு வழங்கிய அருட்களைகளை அல்லாஹ் நினைவுபடுத்துவான் நினைவுபடுத்தினோன்னே அந்த மனிதரை தெரிந்து கொள்வார் ஆமாம் நம்ம உலகத்தில் வாழ்ந்தபோது போது அல்லாஹ் இப்படியெல்லாம் நமக்கு வந்து அருட்கொடைகளை தந்தான் அப்படின்னு அவருடைய மனசுலேயும் வந்துரும் அப்போ அடுத்து அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான்னு சொன்னால் நான் உனக்கு தந்த அருட்குடையில் நீ வைத்து நீ எனக்காக வேண்டி என்ன செய்த அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது அந்த மனிதன் சொல்வான் என்ன சொல்வான்னா அல்லாகவே நீ வந்து செல்வங்களை பொருள்களை எந்தெந்த வழியில் செலவு செய்ய வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாயோ அந்தந்த வழியிலெல்லாம் நான் அனைத்திலும் உனக்காக என்னுடைய பொருளை செலவிட்டேன் அல்லாகவே நீ எனக்கு செல்வம் என்ற அருட்குடைய நீ அதிகமாக தந்திருந்த அந்த செல்வத்தை வந்து எந்த வழியில் செலவு செய்ய வேண்டும் என்று நீ விரும்புவாயோ அந்தந்த வழிகளில் நான் என்ன செய்வேன் அதிகமாக என்னுடைய பொருளாதாரத்தை செலவிட்டேன் என்று அவர் பதில் சொல்வார் அப்போ அல்லா என்ன சொல்லுவான்னா இல்லை நீ போய் சொல்கிற அல்லா சொல்லுவான் நீ பொய் சொல்கிற உலகத்தில் நீ வந்து செல்வத்தை செலவு பண்ணது உண்மை தான் ஆனால் எதற்காக நீ செய்த என்று சொன்னால் நீ உன்னை உலகத்தில் ஒரு புறவலர் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உன்னை இவர்தான் ஏழைகளின் வேந்தர் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இவர்தான் மிகப்பெரிய வள்ளல் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இவர்தான் எட்டாவது வள்ளல் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இவரை மிஞ்சி ஆள் இல்லை இவர் வந்து கொடுத்து கொடுத்து சிதந்தகரம் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக இப்படியாக உலகத்தில் உள்ள மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ வந்து அந்த பொருளாதாரத்தை செலவு செய்தாயே தவிர எனக்காக என்று நீ செய்யவில்லை எனவே மக்கள் உன்னை புகழ்ந்து விட்டார் நீ என்ன எதிர்பார்ப்பில் என்ன நீயத்துல உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தாயோ அந்த எதிர்பார்ப்பு உலக உலகத்திலே நிறைவேறிவிட்டது உலகத்திலே உனக்கு வந்து பெரிய புரவலர் என்ற பட்டம் கிடைத்து விட்டது உலகத்திலே உனக்கு பெரிய வந்து வள்ளல் என்ற பட்டம் கிடைத்து விட்டது நீ தான் வந்து பெரிய வந்து தானதர்மங்களில் அதிகமாக செலவு என்ற பட்டம் கிடைத்து விட்டது அப்போ ஏழைகளின் வேந்தர் என்ற பட்டம் கிடைத்து விட்டது எல்லாமே உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது எனவே இந்த உலகத்தை உலகத்தில் அனைத்தும் கிடைத்து விட்ட காரணத்தினால் இங்கே வந்து எதுவுமே உனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு இவரை முகங்குப்பர் இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போடுங்கள் என்று அல்லா கட்டளை இடுவான் அவ்வாறு அந்த செல்வந்தரும் முகங்கூப்பர் அழைத்து செல்லப்பட்டு நரகத்தில் எரியப்படுவார் என்று செய்தி சைல் முஸ்லீம்ல மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாவது பேசுறதை பார்க்குறோம்னா இந்த ஒரு செய்தி போதுமானது அதாவது இகலாஸ் என்ற மனத்தீமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியான ஒரு அடிப்படை அவசியம் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வெளிப்படையான செயல்பாடுகளை நாம் சரியாக சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானது மூவருமே சிறப்புக்குரியவர்கள் அதாவது அல்லாவுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒருவர் அதே போன்று அல்லாவுடைய பாதையில் மார்க்க கல்வியை கற்று பிறர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர் அதே போன்று அல்லாவுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய ஒருவர் இந்த மாதிரியான மூவரும் கூட அந்த மூவருக்கும் உள்ள வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் நான் தான் செய்வது அல்லாஹிற்காகவே என்று அந்த சின்ன சிந்தனை இல்லாத காரணத்தினால் அவருடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணாகி நாளை மறுமையில் நரகத்தை சந்திக்கிறான் என்று சொன்னால் அப்போ உலகத்தில் நாம் நேரத்தையும் சரி மற்ற பொருளாதாரத்தையும் சரி அனைத்து விஷயங்களையும் சரி அமல்களையும் சரி எல்லா வணக்க வழிபாடுகளும் சரி அனைத்தும் அல்லாஹிற்காக என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால்தான் இதெல்லாம் மறுமையில் கை கொடுக்குமே தவிர மற்றபடி நாம் மூட்டை மூட்டையாக இங்கே நன்மையிலே நாமாக நினைத்துக் கொள்ளலாம் நாம் நிறைய நன்மையில் சேகரித்து வச்சிருக்கிறோம் இந்த நன்மைகள் வந்து மறுமையில் நம்ம கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டுக்கலாம் ஆனால் மறுமையில் அந்த மூட்டை மூட்டையாக நாம் கொண்டு போய் கொண்டு போய் நாம் அங்கே வச்சா கூட அங்கே நெல்லிக்காய் சதுருவது போன்று அவித்து விட்ட நெல்லிக்காய் வந்து மூட்டையிலருந்து முடிச்சு அவித்து விட்டால் நெல்லிக்காய் போயிடும் அந்த நம்முடைய உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் நாம் செய்த அமல்கள் எல்லாம் அங்கே மூட்டையில் கட்டப்பட்ட நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கும் அது எதோ ஒரு பலனையும் பெற்றுத்தராது என்பதை நாம் அந்த செய்தியின் மூலமாக படிப்படியாக நாம் என்ன செய்வோம் பெற்றுக்கொள்கிறோம் அதே போன்று அல்லாஹ் ஜலசான உத்தாலா என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் அல்லா ஜலசான உத்தாலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லா பார்க்கறது கிடையாது அல்லா வந்து உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய தோற்றத்தை எல்லாம் பார்க்குற கிடையாது நீங்கள் கருப்பாக இருக்கீங்களா சோப்பாக இருக்கீங்களா வெள்ளையாக இருக்கீங்களா அதாவது ஊனமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி உங்களுடைய தோற்றத்தையும் எல்லாம் பார்க்குற கிடையாது அது மாதிரி உங்கள்கிட்ட செல்வம் குவிந்து கிடக்கிறதா கம்மியாக இருக்குதா கூட இருக்குதா அப்படின்றதையும் எல்லாம் பார்க்குற கிடையாது எல்லாம் உங்களுடைய எதை பார்க்குறான்னு சொன்னால் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களின் செயல்களையும் தான் பார்க்கிறான் நல்லா வந்து எதை பார்க்குறான்னு சொன்னால் மனிதன் தான் வந்து தோற்றத்தை பார்ப்பான் இவர் அழகாக இருக்காரு இவரோட நான் நம்ம நட்பு பாராட்டலாம் அப்படின்னு மனிதன் நினைப்பான் அது மாதிரி யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்க கூட பத்து பேர் தன்னால் வந்து ஒட்டிக்கிடுவாங்க ஆனால் பொருளாதாரம் என்ற ஒருத்த ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் நல்லவனை கெட்டவனா அவங்க கூட பத்து பேர் என்ன செஞ்சிருவாங்க வந்துடுவாங்க வந்து ஒட்டிக்கிடுவாங்க சுற்றி வந்து அல்லா கைகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிடுவாங்க அப்போ அல்லாவை வரைக்கும் இதெல்லாம் அவனுடைய பார்வையில் கணக்கே கிடையாது அல்லா எதை கணக்கில் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான் அந்த உள்ளங்கள் உள்ளங்களை பார்ப்பதோடு உங்களின் இகலா இகலாசான மனத்துய்மையான அந்த செயல்களை பார்க்கிறான் இந்த தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று ரசுலா ஹலாஹம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அன்பிற்குரியவர்கள் இதுபோன்று நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அல்லாவிற்காகவே என்று இருக்க வேண்டும் மாறாக பெருமை அடிக்கக்கூடிய வகையில் உலகத்திலே நன்மை பெற்றுக்கொள்ள உலகத்திலே பாராட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வி